ஸோ வேலை செய்கிறதுக்கு கல்யாணம் இருக்குது, வாழ்க்கைனா எல்லாமே இருக்கும், ஏகப்பட்ட படிகள் இருக்குது. அந்த 16 பெற்று 16 பெருமாள் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் முக்கியமானது காரணமே பார்த்திங்கன்னா நம்மளோட பேரில் வர ப்ரொனன்சியேஷன் தான். சொல்கிற விதத்தை பொறுத்து, நம்ம கேட்குறது பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை அமைஞ்சிருக்கு. அதை வந்து தெளிவாக சொன்னவர் மிஸ்டர் எம்ஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு ராயல் ரொமான்டிக் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. இவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு மற்ற எத்தனையோ பேர் டிவியில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நியூமராலஜின்னு தான் சொல்லுவாங்க, நேமாலஜின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமேல்ட்டு இருக்கிற ஒரு 3 கான்செப்ட் அவங்க சொல்ல மாட்டாங்க. மொத்தம் 5 கான்செப்ட் இருக்குது: நேமாலஜி, நியூமராலஜி, ப்ரோனாலஜி, மெஸ்மோனாலஜி, தென் கிராப்பாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு ஒருத்தவங்களுடைய நடை உடை பாதைகள் அதெல்லாமே மாற்றக்கூடிய ஒரு அகில அம்சங்களும் வந்துட்டு பொருந்தக்கூடிய ஒரு இடமா போகுது. அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து வெற்றின்னு ஒரு இலக்கை அடைய முடியுது. அதனால் வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைமைக்கும் போகணும்.